வணக்கம். இன்னைக்கு கருஞ்சீரகத்தோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க. கருஞ்சீரகத்தை தவிர வேற எந்த தாவரத்திலையும் தைமோக்வினோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், குரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து போன்ற பல்வேறு விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற உதவுது. உடல் எடையை குறைக்க கருஞ்சீரக பொடியில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இளம் சூடான தண்ணீரில் கலந்து தினமும் குடிக்கலாம். இதன் மூலம் தேவையில்லாத சதை குறையும். பிரசவத்துக்கு பின்னாடி கருப்பையில் சேரும் அழுக்கை நீக்க ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு கருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறைய உதவுது. கருஞ்சீரக பொடியை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இளம் சூடான தண்ணீரில் தேன் கலந்து குடித்தா சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. நாள்பட்ட சளி, இருமல், ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனைகள் நெருங்காமல் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம் உடலில் ஏற்படுற பல்வேறு விதமான வியாதிகளுக்கு பாக்டீரியாக்களே முக்கிய காரணமாக இருக்குது. இந்த பாக்டீரியாக்கள் தான் காது தொற்று வியாதியிலேருந்து நிமோனியா காய்ச்சல் வரைக்கும் ஏற்படுத்துது. கருஞ்சீரகம் இந்த பாக்டீரியாக்களோட எதிரியாக இருக்குது. இந்த பாக்டீரியாக்களை கடுமையாக தாக்கி நம் உடலை நோயின் பிடியிலிருந்து பாதுகாக்குது. பாக்டீரியாக்களால் ஏற்படுற தோல் வியாதியை குணப்படுத்த கருஞ்சீரக பொடியை ஒரு ஸ்பூன் அளவெடுத்து தோல் வியாதி பிரச்சனை இருக்கிற இடங்களில் தடவலாம். சருமம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க கருஞ்சீரக பொடியை குளியல் பொடியோடு சேர்த்துட்டு உடலில் தேய்ச்சி குளிக்கலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுது. மேலும் கணைய செயல்பாட்டையும் மேம்படுத்துது. ஒரு சிலருக்கு விக்கல் தொடர்ந்து விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். கருஞ்சீரகத்தை மோரில் கலந்து குடித்தா விக்கல் நின்றுடும். பெரும்பாலான குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி தொல்லை இருக்கும். இளம் சூடான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை கலந்து குடித்தா வயிற்றில் உள்ள பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும். கருஞ்சீரகத்தை உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டா செரிமானம் சிறப்பான முறையில் நடைபெறும். இதனால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கலாம். கருஞ்சீரக பொடியை பாலில் கலந்து முகத்தில் தொடர்ந்து பூசினா முகத்தில் ஏற்பட்டுள்ள முகப்பருக்கள், கொப்பளங்கள், தழும்புகள் மறையும். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை இளம் சூடான தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது தேவையில்லாத சதை குறையுது. இது மாதிரி கருஞ்சீரகம் எண்ணெயாகவும் கிடைக்குது. இந்த எண்ணெயை நம்ம உணவோடு சேர்த்தும் சாப்பிடலாம். நோன்பு காலங்களில் உடல் சோர்வை போக்க சத்துள்ள ஆகாரங்கள் எடுக்கும்போது இந்த கருஞ்சீரக எண்ணெயும் அவங்க உணவில் சேர்த்துக்கிறாங்க. அரபு நாடுகளில் கருஞ்சீரக எண்ணெயை அதிகமாக உணவில் சேர்த்துக்குவாங்க. குளிர்காலத்தில் தலைவலி, மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க இரவு தூங்கும்போது கருஞ்சீரக எண்ணெயை நெத்தி இது மாதிரி கருஞ்சீரக பொடியாகவும் கருஞ்சீரக எண்ணெயாகவும் கருஞ்சீரகமாகவும் கிடைக்குது. இவ்வளவு சிறப்புமிக்க நன்மையை அள்ளித்தரும் கருஞ்சீரகத்தை இனிமே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். சித்த மருந்துகள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.